ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். சபை உரையாளர் 11:10. மனக்கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊர் வராதபடி காத்துக்கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. கவலையில்லா மனிதனில்லை, இருந்துவிட்டால் அவன் ஞானி. கவலைகளின் அழுத்தத்தில்தான் இதயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, வாழ்க்கை உருண்டோடி கொண்டிருக்கிறது. வாழ்க்கை முற்றுப்பெறும் வரை கவலை விடை பெறுவதில்லை. கவலைப்படுவதால் ஒரு முழம் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? கவலை மனிதனை பிடித்து வைத்திருப்பதை விட மனிதன்தான் கவலையை பிடித்து கொண்டிருக்கிறான். கவலை தங்கிவிட்டால் நோய் வந்துவிடும். உள்ளத்தில் கவலை குடிகொள்ள இடம் கொடுத்தால் உடலில் நோயாய் அது வெளிப்படும். மனம் ஒரு பாத்திரம், கொதிக்கும் பிரச்சனை எழும்பொழுது ஆற்றிக்கொள்ள இன்னொரு பாத்திரம் நிச்சயம் அவசியம். உறவும் நட்பும் கடவுள் கொடுத்த கொடை. நம்பிக்கையான உறவுடன் உள்ளத்தில் உள்ளதை பகிர்ந்து கவலை களைந்து கடவுளை இறுக பற்றி கொண்டால் இறை நம்பிக்கை கவலையை துரத்திவிடும். ஜெபம். இயேசுவே, எல்லாம் கடந்து போகும் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளவும், எல்லாவற்றிற்கும் பெரியவர் எனக்காய் என்னோடு இருக்கிறார் என்று உணர்ந்து உம்மில் நம்பிக்கை வைத்து வாழ வரம் தாரும். அமேன்.
சர்வேஸ்வரா சுவாமி மனுஷர் சயனத்தால் இளைப்பார இராத்திரி காலம் கட்டளையிட்டிருக்கின்றீரே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. இன்றைக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் உமக்கு ஸ்தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களையெல்லாம் பொறுத்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறேன். அவைகள் தேவருடைய அளவிலாத மகிமைக்கும் நன்மை தனைத்திற்கும் விரோதமாயிருக்கிறதுனாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன். இந்த இராத்திரியிலேயே திடீர் மரணத்தாலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியனுக்கு மோட்சம் வரவொட்டாமல் காத்தொருளும். ஆயன் கோவே, என் மரண வேளையில் இஷ்டப்பட்டு உமது சிலுவையை ஆவலோடு தழுவி உயிர்விடவும், உமது ராஜ்யத்திலே உமோடு நிரந்தரம் அடியேன் இளைப்பாறவும் கிருபை செய்தரலும். ஆமேன். நித்திரை ஒழுக்கம். நீ நித்திரை செய்ய போகையிலே உன் படுக்கையை கல்லறையாக எண்ணி நித்திரை சாயலாக மரணம் எத்தனை விரைவாய் வரலாம் என்றும், அப்போது உலக சுக வெகுமான எண்ணங்கள் எல்லாம் எவ்விதமாகும் என்றும் சிந்திப்பாய். சயன இளைப்பாற்றியால் கையில் சுவாமிக்கு பணிபுரிய அதிக சக்தி உண்டாக உன் சயனத்தை அவர் மேல் திருவுளத்திற்கு தூய மனதோடு ஒப்புக்கொடு. நித்திரையில் நீ விடும் சுவாசமெல்லாம் நித்திரையற்ற பாரம் தூதரும் மற்ற பரலோகவாசிகளும் இடைவிடாது செய்யும் தோத்திரங்களுக்கு ஒப்பாக வேண்டுமென்று விரும்பி உன் இரட்சகருடைய திருக்கரத்தில் உறங்குவதாக எண்ணுவாய். இயேசு மரி சூசையே, என் கடைசி அவஸ்தையில் எனக்கு உதவி செய்திருளும். மட்டில்லாத தயை சுராபியாயிருக்கிற நித்திய சர்வேசுராம், உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோவாக்கு கேட்டாத கொடிய வேதனைப்படவும், அவர் படும் வேதனையை கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத வியாகுலப்படவும், எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தை கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும், இனி ஒரு காலும் பாவத்தை செய்யாதிருக்கவும், செய்த பாவத்துக்கு தபசு செய்யவும், எங்கள் மேல் உமக்குள்ள மட்டில்லாத சிநேகத்துக்கு எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும், நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும், உமது சிநேகம் சகல மனிதர்கள் இருதயத்திலும் பற்றி எரியவும், அக்கியாயம் குறையவும், சத்திய வேதம் பரவவும், சத்திய ராஜாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாயிருக்கவும், திருச்சபை விட்டு பிரிந்தவர்கள் திரும்பி அதில் பிரவேசிக்கவும், புனித பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும், பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும், உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்படுகிற ஆத்மாக்கள் அவதி குறையவும், நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று தேவரீர் திருளமாயிருக்கிறாரோ அவர்கள் எல்லோரும் உமது விசேஷ நன்மையை கை கொள்ளவும், உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தின விலைமதியாத திரு இரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுகளுக்கு இறங்கி கிருபை செய்தரல வேண்டுமென்று தேவரீரை இறந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இடைவிடாமல் சுதிக்கப்பட தகுதியுள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ளதுமாய் பூசிததுமாயிருக்கிற பரம திவ்ய நற்கருணைக்கே எல்லா காலமும் முடியாத ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாக கடவுது. ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து எப்பொழுதும் பரிசுத்த கண்ணியுமாய் எமது ஆண்டவளுமாய் கொண்டாடப்படுகிறமாறுகிற புனித தேவமாதாவினுடைய அமலவர்த்தத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. சர்வேஸ்வரனுடைய அச்சிஷ்ட மாதாவே,
இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு நீர் பாராமுகமாக இராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சம் உடையலுமாயிருக்கிற நித்திய கன்னியையே, சகல ஆபத்துக்களிலிருந்து எங்களை தற்காத்து கொள்ளும். தேவ வரப்பிரசாதத்தின் தாயே, இரக்கத்துக்கு மாதாவே, அச்சிஷ்ட மாதாவே, எங்கள் மாட்டானுடைய சோதனைகளிலும் மரண நேரத்திலும் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். எங்களை காக்கவும் ஆளுமை கொண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறோம்.